हेलो फ्रेंड्स विशन टीएनपीसी तमिल चैनल को सब्सक्राइब பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் हेलो फ्रेंड्स वेलकम टू विशन टीएनपीसी तमिल चैनल 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் இயல் 5 பாடப்பகுதியில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து 3 பார்ட்ஸ் வீடியோஸா கொடுத்திருக்கேன் फ्रेंड्स மூணு பார்ட்ஸ் வீடியோஸையும் முழுமையா பார்த்துட்டு 3rd பார்ட் வீடியோல புக் பேக் क्वेश्चंस கொடுத்திருக்கேன் அந்த क्वेश्चंसக்கு நீங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல கொடுங்க இட்ஸ் ஜஸ்ட் அனலைஸ் யுவர்செல்ஃப் फ्रेंड्स थैंक यू சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் டிஏவி ஆங்கில பள்ளிகளை தொடங்கி அமைப்பு ஆரிய சமாஜ் டிஏவி ஆங்கில பள்ளிகளை தொடங்கி அமைப்பு ஆரிய சமாஜ் பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை நிறுவிய சுவாமி தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதியின் புத்தகம் சத்யாந்த பிரகாஷ் தயானந்த சரஸ்வதியின் புத்தகம் சத்யாந்த பிரகாஷ் இவரின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் தயானந்த சரஸ்வதி அவர்களின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய இந்துக்கள் மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கப்பட்ட இயக்கம் சுத்தி இயக்கம் இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய இந்துக்கள் மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கப்பட்ட இயக்கம் சுத்தி இயக்கம் ஆரிய சமாஜம் 1893 இல் இரண்டாக பிரிந்தது சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் 1824 முதல் 1883 வரை रामकृष्ण परमहंसरिन कालम 1836 முதல் 1886 வரை 1836 முதல் 1886 வரை சுவாமி விவேகானந்தரின் காலம் 1863 முதல் 1902 வரை சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா ராமகிருஷ்ணரின் முதன்மை சீடர் விவேகானந்தர் ராமகிருஷ்ணரின் முதன்மை சீடர் விவேகானந்தர் மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் ஆண்டு 1897 கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தரால் ராமகிருஷ்ண மிஷன் நிறுவினார் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்தவர் எளிய அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856 ராஷ்கோப்தார் பாசி இயக்கத்தின் முழக்கமாகும் ராஷ்கோப்தார் என்பது பாசி இயக்கத்தின் முழக்கமாகும் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் சுவாமி ஸ்ரதானந்தா என்பவர் ஆரிய சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தியவர் ஸ்ரதானந்தா யார்னா ஆரிய சமாஜத்துல பிளவை ஏற்படுத்தியவர் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ரானடே விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ரானடே சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள் என்னும் வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளலார் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா யோகம் மற்றும் நாராயண குரு மற்றும் ஐயன் காளியால் நடத்தப்பட்ட இயக்கங்கள் கேரளாவில் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது நாராயண குரு மற்றும் ஐயன் காளியால் நடத்தப்பட்ட இயக்கங்கள் கேரளாவில் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது ஒரு பேசா தமிழன் என்ற பத்திரிகையை துவங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஆவார் பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1875 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்ட அமைப்பு பிரம்ம ஞான சபை நிறுவியவர்கள் மேடம் எச் பி பிளவாட்ஸ்கி கர்னல் எச் எஸ் ஆல்காட் எச் பி பிளவாட்ஸ்கி எச் எஸ் ஆல்காட் பிரம்ம ஞான சபை
இந்தியாவில் நிறுவப்பட்ட இடம் சென்னை அடையார். 1886 ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. அன்னி பெசண்டின் காலம் 1847 முதல் 1933 வரை. அன்னி பெசண்ட் அம்மையார் அவர்கள் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அன்னி பெசண்ட் அம்மையார் அவர்கள் ஆல்காட் மறைவிற்கு பின் பிரம்மஞான சபையின் தலைவரானார். தன்னாட்சி இயக்கத்தை 1916 சென்னையில் ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். 1916 சென்னையில் ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்திய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வீல். அன்னி பெசன்ட் அம்மையாரின் செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வீல். சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜி ரானடே. தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜி ரானடே. சத்திய சோதக் சமாஜ் என்பதன் பொருள் உண்மையை நாடுவோர் சங்கம். இச்சங்கத்தை நிறுவியவர் ஜோதிபா புலே. சத்திய சோதக் சமாஜ் என்பதன் பொருள் உண்மையை நாடுவோர் சங்கம். இச்சங்கத்தை நிறுவியவர் ஜோதிபா புலே அவர்கள். நாராயண குருவின் காலம் 1854 முதல் 1928 வரை. நாராயண குரு அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு அவர்கள். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு அவர்கள். குமரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விஷன் டிஎன்பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.